வணக்கம். டான்தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கினடி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கின் சுகாதாரம் மற்றும் கல்வி பிரச்சினைகளை தீர்க்க நிதி வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா உறுதி. தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவிக்கு சிவஞானம் ஸ்ரீதரனே பொருத்தமானவர் என தலைமை பதவிக்கு போட்டியிடவிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு. மக்களின் எதிர்பார்ப்பு தேவை ஆகியவற்றை அறிந்த கட்சி தேசிய மக்கள் சக்தி என்கின்றார் அனுருகுமார திசாநாயக்க. நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனம். வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டமை குறித்து கேள்வி எழுப்புகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். அனுசரணை வழங்குவோம். வடக்கின் சுகாதாரம் மற்றும் கல்வி பிரச்சினைகளை தீர்க்க நிதி வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னுரிமை அடிப்படையில் வடக்கின் சுகாதாரம் மற்றும் கல்வி பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நிதி வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்தார். அதன் கீழ் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு காணி ஒதுக்கீடு மற்றும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்புக்கான நிதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகள் தொடர்பில் இளைஞர் சமூகத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இதனை குறிப்பிட்டார். சுகாதாரத்துறை கல்வித்துறை சார்ந்த இளைஞர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 300 பேர் இதில் கலந்து கொண்டதுடன் அவர்களின் கேள்விகளுக்கு ஜனாதிபதி பதில்களை வழங்கினார். வடமாகாணத்தை தேசிய பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்குவதாக தெரிவித்த ஜனாதிபதி அரசு அதிகாரிகள் மற்றும் இளைஞர்களும் தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். யாழ் பல்கலைக்கழகத்தில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் பௌதீக மற்றும் மனித வளங்களை மேம்படுத்துவது தொடர்பிலான பரிந்துரையொன்றை இதன்போது யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் ஒருவர் ஜனாதிபதியிடம் கையளித்தார். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக, யாழ் மாவட்ட செயலாளர் சிவபாலசுந்தரன் மற்றும் யாழ் பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ஸ்ரீ சற்புனராஜா, முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்தினம் மற்றும் கல்விசார் ஊழியர்கள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இக்கலந்துரையாடலின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐஸ்கிரீம் விற்பனை நிலையத்திற்கு சென்ற ஜனாதிபதி ஐஸ்கிரீம் அருந்தினார். மீட் அண்ட் கிரீட் என்ற தொனி பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் வடமாகாணத்தில் கல்வி, விளையாட்டு, நாடகம் மற்றும் திரைப்பட கலை, சமூக ஊடகங்கள் போன்ற துறைகளில் திறமை செலுத்தியோர் கலந்து கொண்டதோடு அவர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அனுசரணை வழங்கியோர். தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனே பொருத்தமானவர் என தெரிவித்துள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் தனது ஆதரவையும் ஸ்ரீதரனுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன் தலைமை பதவிக்கு போட்டியிடும் மற்றொரு வேட்பாளரான யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரனுக்கு தனது ஆதரவினை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரனுக்கு ஆதரவு கோரும் கூட்டம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பட்டிருப்பு தொகுதி இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவருமான ப அரியநேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்குரிய வேட்பாளருமான சி யோகேஸ்வரன் உட்பட கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது நீண்ட நேரம் கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதுடன் பல்வேறு வாத பிரதிவாதங்களும் எழுந்தன. கூட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு தலைமை பதவி
பதவிக்கு சி ஸ்ரீதரனே பொருத்தமானவர். அவருக்கு உறுப்பினர்கள் அனைவரையும் ஆதரவு வழங்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் தலைவர் பதவிக்குரிய வேட்பாளருமான சி யோகேஸ்வரன் தெரிவித்தார். வடகிழக்கு மண்ணிலே தமிழர்களுக்கான ஆட்சி முறை அமைவதற்கு முழுமையான செயற்பாடுகளை தமிழரசு கட்சி முன்னெடுக்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிடும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் இதன்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சிகளின் முன்னேற்றம், இப்பொழுது ஒரு தொண்டனுக்கு கிடைத்திருக்கிறது சந்தர்ப்பம் தனக்கான தலைவனை தெரிவு செய்வதற்கு. எங்களுடைய மூலக்கிளைகள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர்கள், பிரதேச கிளைகள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டவர்கள், மாவட்ட கிளைகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் பொதுச்சபை உறுப்பினர்களாக நியமனம் பெறுகின்றார்கள். ஆகவே மக்களுடைய நேரடி தொண்டர்களாக வருகின்றவர்கள் கிட்டத்தட்ட 400 பேர் எங்களுடைய பொதுச்சபையிலே உள்வாங்கப்படுவார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 50 பேர், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 75 பேர், அம்பாறை மாவட்டத்தில் 35 பேர், திருவோணமலையிலே 30 பேர், வவுனியா கிளிநொச்சி மாவட்டம் 20-20, முல்லைத்தீவும் மன்னாரும் 25-25, கிட்டத்தட்ட மத்திய குழு உறுப்பினர்கள் 50 பேர் உட்பட 343 பேர். இதனை விட விசேடமாக மேலதிகமாக இணைக்கப்படுகின்ற பொதுச்சபை உறுப்பினர்கள் உட்பட 400 பேர் வரையானவர்கள் இந்த பொதுச்சபையிலே வாய்ப்பளிக்கிற வாக்கு போடுகின்ற உரிமையை பெறுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் கூடுதலாக தலைவருக்கு மட்டும்தான் ஜாப்ல இருக்கின்றது. ஒரு தலைவருக்கான போட்டிக்கு முன்னுக்கே அவர்கள் நாமினேஷன் கொடுத்து விண்ணப்பங்களை கொடுத்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று. அவ்வாறு ஒரு செயலாளருக்கான தெரிவு மும்முனையோ அல்லது 2 முனைகளாலோ போட்டிகள் வந்தால் முதல்ல சமரசம் பேசி பார்க்கின்ற வாய்ப்பு ஏற்படும். இல்லை என்றால் அதுவும் தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படும். ஆனால் முக்கியமாக அதுக்கு வடக்கு மாகாணத்துக்கு உரியதாகவே இருக்கும். ஆகவே வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்துக்கு உரியதாகவே இருக்கும். ஆகவே கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற 3 மாவட்டங்களில் இணைந்தவர்கள் ஒரு பொதுவான முடிவுக்கு வருகிற பொழுது அநேகமாக தேர்தல் இல்லாமல் அந்த தெரிவு நடைபெற வாய்ப்புண்டு. தமிழ் தேசியத்தை நேசித்து தமிழ் தேசியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தனது அரசியல் பணியை முன்னெடுத்து செல்கின்றவர் அண்ணன் சிறிதரன் அவர்கள் என்பதனை நான் 2010 தொடக்கம் நன்கு அறிவேன். ஆனால் அவரை சில வேளைகளில் அவர் 2 பேர் வேட்பாளராக போடப்பட்டிருந்த நிலையில் அவர் சில வேளைகளில் புலம்பெயர்ந்த உறவுகளால் எங்கள் கட்சியின் பிரதிநிதிகளால் அல்லது புத்திஜீவிகளால் நீங்கள் இந்த முறை விட்டு கொடுத்து இன்னும் அடுத்த தடவையில் நீங்கள் தலைவராக வர சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாரோம், விட்டு கொடுங்கள் என்ற நிலையை ஏற்படுத்தினால் தேசியம் பாதிக்கப்படும் என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும், தமிழ் தேசியத்தின் பற்றுறுதி கொண்டவர்தான் இந்த கட்சியில் தலைவராக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவ்வாறு ஸ்ரீதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் விலகி கொண்டாரா இருந்தால் நான் அதை அந்த இடத்தை வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தயார் என்ற வகையில் தான் எனது வேட்பு மனுவை சமர்ப்பித்திருந்தேன். ஆனால் இன்று வரை அவர் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று எனக்கு உறுதியளித்திருக்கின்றார். அவை நான் அவதானமாக இதில் இருக்கின்றேன். நான் இன்னும் விலகவில்லை. இந்த வேட்பு மனுவை நான் மீளப்பெறவில்லை. நானும் ஒரு வேட்பாளராகத்தான் இருக்கின்றேன். ஆனால் என்னை விட தமிழ் தேசியத்தின் பற்றுறுதி கொண்டவர் அண்ணன் சிறிதரன் அவர்கள். ஆகவே அவர் அதனை சரியான முறையில் மேற்கொண்டு வந்தால் நான் நினைக்கிறேன் இன்று அவதானித்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்குடா தொகுதி, பட்டிருப்பு தொகுதி, மற்றது மட்டக்களப்பு தொகுதி, 3 தொகுதியிலும் இன்று பொதுச்சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அண்ணன் அவர்களின் கருத்துரையை செவிமடுத்தார்கள். ஆனால் அந்த முடிவுகளில் எங்களுக்கு தெரிய வந்தது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எப்படியும் 90% வாக்குகளுக்கு மேலாக அண்ணன் சிறிதரன் அவர்கள் இந்த தலைவர் தெரிவில் பெறுவார் என்பதனை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பும் ஆட்சியாளர்களின் தேவையும் வெவ்வேறாக இருப்பதாகவும் மக்களின் எதிர்பார்ப்பு தேவை ஆகியவற்றை அறிந்த கட்சியாக தேசிய மக்கள் சக்தியே இருப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பும் ஆட்சியாளர்களின் தேவையும் வெவ்வேறாக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் நேற்று இடம்பெற்ற ஓய்வு பெற்ற முப்படையினருடனான கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துமாறு ஆட்சியை மக்கள் ஒப்படைத்தார்கள். ஆனால் பொருளாதாரத்திற்கு எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்தளவு ஆட்சியாளர்கள் விரயமாக்கிவிட்டார்கள். நீதித்துறையால் வழிநடத்தக்கூடிய நாட்டை மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நீதித்துறையில் இருந்து விலகி பொருள் சேர்க்கும் பரம்பரையாக ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். நாட்டின் சொத்துக்களை பாதுகாத்து அவற்றை அடுத்து வரும் சந்ததிக்கு வழங்கும் பொறுப்புடைய அரசாங்கம் அவசியமாக்கியுள்ளது. ஆனால் இதுவரையான ஆட்சியாளர்கள் தாங்கள் நினைத்த போதெல்லாம் அரச சொத்துக்களை விற்பனை செய்து வந்தார்கள். மக்களின் எதிர்பார்ப்பு தேவை ஆகியவற்றை அறிந்த கட்சியாக தேசிய மக்கள் சக்தியே இருக்கின்றது. நாட்டில் ஊழல் மோசடியை ஒழிக்க வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கின்றது. எமக்கும் அதே தேவை இருக்கின்றது. ஒரு சில நேரங்களில் உங்களை விடவும் அந்த தேவை அதிகமாக எமக்கு இருக்கின்றது. ஜனவரி மாசி பலவினி தயகுள்ள பட்டங்கத்தி குன்வைக்குது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போவதாக அறிவித்துள்ளவர்கள் ஒவ்வொருவரை பற்றிய தகவல்களும் தமக்கு நன்றாக தெரியும் என முன்னாள் பிரதி அமைச்சர் மேவின் செல்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் மூன்றாவது சுதந்திர போராட்டம் எதிர்வரும் 11 தேதிக்கு பின்னர் ஆரம்பமாகும் என முன்னாள் பிரதி அமைச்சர் மேவின் செல்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கமல் கா மிக பிரதான பிரச்சனை முழ ஹொந்த நாங் அம்பரணக்காக மக்வேதிகள் பிறந்த கதாபத்தியனோனே. ஜனாதிபதி தேர்தல் களத்தில் பல்வேறு நபர்கள் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார்கள். இவர்கள் ஒவ்வொருவரை பற்றிய தகவல்களும் எனக்கு நன்றாக தெரியும். என்னை சீண்டி பார்க்க முயற்சித்தால் அத்தனை தகவல்களையும் நான் வெளியிடுவேன். ரணில் விக்ரமசிங்கவுடன் இருப்போரும் சஜித் பிரேமதாசவுடன் இருப்போரும் பணத்துக்காக ஒப்பந்தம் பேசுகின்றார்கள். அந்த ஒப்பந்தத்திற்கு முற்பணமும் பெற்றுக்கொள்கின்றார்கள். நான் அமைச்சு பொறுப்புகளை வகித்திருக்கின்றேன். ஆனால் ஊழல் மோசடியில் ஈடுபட்டதில்லை. என்னுடைய கை சுத்தமானது. நான் பதவியில் இருந்த காலத்தில் சிலரை பற்றி பெருமையாக பேசியிருக்கின்றேன். அதற்காக நான் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன். மோதி லோகாசனேதா பிஜேபி கூட கட்டிய லோகாசனேது. டெங்கு ஒழிப்பு செயற்திட்டத்திற்கு அமைவாக கிளிநொச்சியில் இன்று சிறமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. சுகாதார அமைச்சின் தீர்மானத்திற்கு அமைவாக இன்று முதல் ஒரு வாரத்திற்கு டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கிளிநொச்சியில் இன்று சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை வரை துப்புரவு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்றது. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கரைச்சி பிரதேச செயலகம், சிவில் பாதுகாப்பு துணைக்களம், கிளிநொச்சி வர்த்தக சங்கம் மற்றும் பொதுமக்கள் சிரமதான பணிகளில் இணைந்து கொண்டனர். டெங்கு ஒழிப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை முன்னிட்டு நுவர்லியா பொகவந்தலாவையிலும் துப்புரவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலை, பொகவந்தலாவ பிரதான பேருந்து தரிப்பிடம், பொகவந்தலாவ செயின்ட் மேரிஸ் தேசிய பாடசாலை ஆகிய பகுதிகளில் துப்புரவு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் ஹட்டன் போலீஸ் வலயத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிபுண தேகம, பொகவந்தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டார, பொகவந்தலாவ பொது சுகாதார வைத்தியாதிகாரி, பொகவந்தலாவ பொது சுகாதார பரிசோதகர்கள், பொகவந்தலாவ வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ASK ஜெயசூரிய, பொகவந்தலாவ முச்சக்கர வண்டி சாரதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். டெங்கு ஒழிப்பு வார பிரகடனத்தை தொடர்ந்து யாழ்ப்பாணம் நெல்லியடி கரவெட்டி ஸ்ரீ பரமானந்தா சிறுவர் முதியோர் இல்லத்தில் சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கஞ்சன விமலவீர தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நெல்லியடி போலீஸ் நிலைய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் பகுதியிலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் மானாண்டி பகுதியில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டதுடன் மக்களுக்கு டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் சுகாதார ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பருத்தித்துறை போலீசாரின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையுடன் இணைந்து போலீசார், கடற்படையினர், பருத்தித்துறை பிரதேச சபையினர் குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இன்று காலை 9 மணியளவில் தீக்கம் கலாசார மத்திய நிலையத்திலிருந்து ஆரம்பமான டெங்கு கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மானாண்டி சந்தை வரை நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.
இந்நிலையில் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் ஒரு வாரத்தில் 14 டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தீவிர டெங்கு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சுகாதார அதிகாரிகளுடன் முப்படையினர் அரசு திணைக்கள அதிகாரிகளும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். திருக்கோவில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பி மோகனகாந்தன் தலைமையில் இன்று சிரமதான நடவடிக்கையொன்றும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டதன் தேவை என்ன என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதியின் வவுனியா பயணத்தின் பின்னர் வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அதற்கான தேவை என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி வந்து போன பின்பு புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே புதிதாக இராணுவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தேவைக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதே தெரியவில்லை. இன்னும் எங்களுடைய மக்களை இடைஞ்சல் செய்வதற்கான, எங்களுடைய மக்களை அச்சுறுவதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது விடயமாக நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியிடமும் பேசி இந்த முகாமை அகற்றுவதற்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம். இது அகற்றப்பட வேண்டிய ஒரு முகாம், புதிதாக இங்கு தேவையில்லாத ஒரு விடயம். ஏற்கனவே செக் பாயிண்ட் என்ற போர்வையிலே போலீஸாரும் இராணுவத்தினரும் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள். என்னை பொறுத்த மட்டிலே சிவில் நிர்வாகம் என்பது போலீஸாரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவை இராணுவத்தினுடைய தேவை என்ன இதிலே என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே நாங்கள் இது சம்பந்தமாக பேச வேண்டும், பேச இருக்கிறோம். ஆகவே இந்த முகாம் உடனடியாக அகற்றப்படுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். பயங்கரவாத தடை சட்டம் மூலம் தொடர்பிலும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டார். இல்லை, உண்மையிலே அதை விட இது மோசம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் குறிப்பாக எங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. மற்றது ஜனநாயக போராட்டங்கள் தடுக்கப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் மூலம் என்பது ஏற்கனவே இருந்ததை விட மோசமானதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் வருமாக இருந்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம். எனவே ஏற்கனவே இது சம்பந்தமான விவாதங்கள் நடைபெற்று அது திருப்பியும் பாராளுமன்றத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் கொண்டு வர இருக்கிறார்கள். ஆகவே அந்த விடயத்திலே பல விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக எங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் சமூகத்தை அவர்களுடைய சுதந்திரமான எழுத்தை தடை செய்கின்ற ஒரு நிலையும், ஜனநாயக போராட்டங்களும் இதிலே தடைப்படுகின்ற சூழலும் ஏற்படக்கூடிய நிலைகள் காணப்படுவதாக நாங்கள் அறிகிறோம். அந்த வகையிலே இந்த விடயத்தை எதிர்ப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். மாவீரர் தின நிகழ்வுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பயங்கரவாத தடை சட்டம் எப்படி பாய்ந்ததென்று. அதைவிட சாதாரண மக்கள் தங்களுடைய போராட்ட பிரச்சனைகளை போராட்டமாக அமைப்புகள் செய்கின்ற போது அவர்கள் மேலும் பயங்கரவாத தடை சட்டம் பாய்ந்திருக்கிறது. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஐநாவினுடைய தீர்மானமாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் அதை ஏமாற்றி கொண்டு வருகின்ற நிலை காணப்படுகிறது. அவை ஐநா சபை சொல்வதும் இலங்கை அரசாங்கம் அதை செய்யாமல் காலதாமதம் ஏற்படுத்துவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில், எங்களுடைய மக்களை பொறுத்தமட்டில் ஐநா மீதும் நம்பிக்கை இழந்து வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. சாட்சிகளோடு நேரே சென்று பல பிரச்சனையை நாங்கள் சொல்லுகின்ற போதும் அந்த இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச ரீதியாக மனித உரிமை மீறல் ரீதியாக ஐநாவினுடைய தீர்மானங்கள் மிக காட்டமாக காணப்பட்டாலும் இலங்கை அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. தொடர்ச்சியாக நாட்கள் வழங்கப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த ஐநா சபை மனித உரிமை மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களை சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும் என்பது பொதுவாக எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
அந்த வகையிலே இந்த சட்டமூலம் என்பது எங்களுடைய மக்களுடைய குரல் வள்ளல்களை சுதந்திரமாக செயல்படுகின்ற விடயங்களை தடுப்பதற்கான ஒரு சட்டமாக இருக்கும். ஆகவே இதை நாங்கள் எதிர்க்க வேண்டும், எதிர்ப்போம். ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக நாம் பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இப்பொழுது தேர்தல் ஆண்டாக பரபரப்பாக பேசப்படுகிற விடயம் ஜனாதிபதி தேர்தலா அல்லது பாராளுமன்ற தேர்தலா? ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற போது ஒற்றுமையான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடப்பாடு. எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஒரு சூழல் இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி கையாளுவது என்பதை நாங்கள் யோசித்தாக வேண்டும். ஆனால் பொது வேட்பாளர் என்று பார்க்கின்ற போது எல்லா கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒருவரை நிறுத்துவது ஊடாகத்தான், மக்கள் மத்தியிலே அந்த பிரச்சாரத்தை கொண்டு போவதன் ஊடாகத்தான் அதிலே நாங்கள் வெற்றி காண முடியும். வேட்பாளர் சிங்கள தேசத்தினுடைய வேட்பாளர்களை எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஒரு முயற்சி பயனளிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பல கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த தேர்தலை பசி பயிற்சரிக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழிசை கட்சி இன்னும் அந்த முடிவை அறிவிக்கவில்லை. இருந்தாலும் கீழ்மட்ட இடைமட்ட தலைவர்கள் பொதுவாக கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா சிவில் அமைப்புகளோடும் பேசி ஏனைய தேசிய கட்சிகளோடு பேசி ஒரு ஒற்றுமையான முடிவுக்கு வருவது சால சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. அவை என்னை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதி தேர்தல் வருமாக இருந்தால் ஒற்றுமையான ஒரு முடிவை நாங்கள் வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அதை அறிவிப்பதுதான் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வடக்கு ரயில்வேயின் மகவம் மற்றும் அனுராதபுரத்திற்கு இடையிலான மார்க்கம் இன்று முதல் மூடப்படுகின்றது. வடக்கு ரயில்வேயின் மகவம் மற்றும் அனுராதபுரத்திற்கு இடையிலான மார்க்கம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகவம் மற்றும் அனுராதபுரத்திற்கு இடையிலான அபிவிருத்தி நடவடிக்கைக்காக 6 மாத காலத்திற்கு இந்த மார்க்கம் மூடப்படுவதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் NJ இந்தி பொலகே குறிப்பிட்டார். அதன்படி இன்று முதல் கொழும்பிலிருந்து மகவம் மற்றும் அனுராதபுரத்திலிருந்து காங்கேசன் துறை வரை மட்டுமே ரயில் சேவைகள் இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு ரயில் மார்க்கத்திற்கு மேலதிகமாக மட்டக்களப்பு மார்க்கத்தையும் இவ்வருடம் புதுப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதன் கீழ் மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை புதிய ரயில் சேவையும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். யுக்திய நடவடிக்கைகளின் கீழ் இன்று அதிகாலை 12:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி தியாலத்தில் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுக்திய நடவடிக்கைகளின் கீழ் இன்று காலையுடன் முடிவடைந்த 24 மணி தியாலங்களில் 1135 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. போலீசார், விசேட அதிரடி படையினர், ராணுவத்தினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொண்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 16 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டதுடன் 46 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது 56 கிலோ 100 கிராம் ஹெரோயின், 189 கிலோ 600 கிராம் ஐஸ், 2014 போதை மாத்திரைகள், 5 கிலோ 900 கிராம் கஞ்சா மற்றும் 2420 கஞ்சா செடிகள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் பணிப்புரைக்கு அமைய மட்டக்களப்பு மயிலம்பாவளி பகுதியில் பாரிய போதைப் பொருள் ஒழிப்பு தேடுதல் வேட்டை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டது.
விசேட அதிரடிப்படையினர் மட்டக்களப்பு பிராந்திய போக்குவரத்து போலீசார் ஏறாவூர் போலீசாருடன் இணைந்து சுமார் 40 பேர் மோப்ப நாய்களின் உதவியுடன் தேடுதலில் ஈடுபட்டனர். சுங்கவரி செலுத்தாத நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 600,000 ரூபாய் பருமதியான 4,500 வெளிநாட்டு சிகரெட்டுகள் மீட்கப்பட்டதோடு சந்தேகத்தின் பேரில் 7 பேரும் கைது செய்யப்பட்டனர். சிவத்தமிழ் செல்வி அன்னை செல்வி தங்கம்மா அப்பா குட்டியின் ஜனன தினத்தை முன்னிட்டு அறக்கொடை விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியின் 99வது ஜனன தினத்தை முன்னிட்டு அறக்கொடை விழா இன்று இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் உடுவில் கல்வி கோட்டத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் 2024 கல்வி பொதுதராதர சாதாரண தரத்தில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கான நிதியும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவிற்கும் நிதி வழங்கப்பட்டது. ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவர் தலைமையில் இன்று காலை விசேட ஆராதனைகளுடன் நிகழ்வு ஆரம்பமானதுடன் நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்வில் சான்றோர்கள் ஐவருக்கு சிவத்தமிழ் விருதும் வழங்கப்பட்டது. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சாரதிகள் 5 பேர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு மயில் வாகனபுரம் பகுதியில் மணல் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அனுமதி வழங்கப்பட்ட பகுதியை விடுத்து வேறு பகுதியில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தர்மபுரம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய வீதி சோதனையின் போது கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சியில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான மண்பன இன்று நடைபெற்றன. கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலயத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான மண்பன நடாத்தப்பட்டன. 2011 கல்வி பொதுதராதர சாதாரண தர பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் பாடசாலையின் அதிபர் கி விக்னராஜா தலைமையில் பாடசாலை வளாகத்தில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. வைத்தியர்களாக கடமையாற்றும் பாடசாலையின் பழைய மாணவர்கள் மருத்துவ முகாமில் சேவைகளை வழங்கியிருந்தனர். நிகழ்வில் ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். நார்தர்ன் ஸ்போர்ட்ஸ் கல்லூரியின் பாரம்பரிய விளையாட்டு விழா இன்று இடம்பெற்றது. யாழ் மருதனார் மடம் நார்தர்ன் ஸ்போர்ட்ஸ் கல்லூரியின் பாரம்பரிய விளையாட்டு விழா யாழ்ப்பாணம் இனுவில் இந்து கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. கல்லூரியின் பணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் அதிபர் சந்திரமௌலீசன் லலீசன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். கல்லூரியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் இல்லங்கள் ரீதியாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடாத்தப்பட்டதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நார்தர்ன் ஸ்போர்ட்ஸ் கல்லூரியின் பொங்கல் தின பாரம்பரிய விளையாட்டு விழா ஒவ்வொரு வருடமும் நடாத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நமது இந்த நொதோன் ஸ்போர்ட்ஸ் காலேஜானது வருடா வருடம் பாரம்பரிய விளையாட்டு விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்றது. நமது இளைய தலைமுறையினர் இன்று இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல் அறிவிக்கொண்டு போகின்றது. அதனை ஒரு வளர்த்தெடுத்தும் முகமாக நாம் இந்த பாரம்பரிய விளையாட்டு விழாவினை நமது விளையாட்டுக் கல்லூரிக்கு உட்பட்ட மாணவர்களுக்கிடையில் நடாத்தி வருகின்றோம். இது 2வது தடவையாக இந்த விளையாட்டு விழாவினை நடாத்தி இருக்கின்றோம். சென்ற வருடமும் இவ்வருடமும் நமது இந்த பாரம்பரிய விழாவிற்கான விளம்பர அனுசரணையினை டான் டிவி வழங்கி கொண்டிருக்கின்றது. இது நமக்கு ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் நமது தமிழ் பாரம்பரிய விளையாட்டுக்களை இளைய தலைமுறையினருக்கு கடத்தும் ஒரு முகமாக இந்த பாரம்பரிய விளையாட்டு விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. மட்டக்களப்பு போரத்தீவு பற்று
வேதுச்சேரி கிராமத்தில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லண்டன் வோல்ஸ்த்ரோ கற்பக விநாயகர் ஆலயத்தின் அனுசரணையில் அகிலன் பவுண்டேஷனால் உலரணவு பொதிகள் வழங்கப்பட்டன. போரத்தீவு பற்று பிரதேச செயலாளர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கைக்கான அகிலன் பவுண்டேஷன் இணைப்பாளர் வி ஆர் மகேந்திரன், கிராம உத்தியோகத்தர், சமூர்த்தி உத்தியோகத்தர், பொருளாதார உத்தியோகத்தர் ஆகியோர் கலந்து கொண்டு இதனை வழங்கி வைத்தனர். 128 குடும்பங்களுக்கு இந்த உலருணவு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழ்மொழி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.